ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கற்கண்டை யூஸ் பண்ணி நிறைய விதமான டிப்ஸோ ரெமெடிஸும் பார்க்கலாம். கற்கண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்தாலும் அதை வந்து அந்த அளவுக்கு யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. ஆனால் அதில் நிறைய நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது. இருமல், உடல் வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ண முடியும் இந்த கற்கண்டை பயன்படுத்தி. இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் மாறுறதுனால அது யாருக்கும் தெரியறதில்ல. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ முதல் டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே கற்கண்டு வந்து நம்ம வெயில் காலத்தில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் வெளியில் நாம் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம வந்து வெளியிலேயே வந்து வாங்கி குடிச்சிருவோம். ஆனால் அதை விட நம்ம கற்கண்டில் செய்கிற இந்த ட்ரிங்க்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா வெயில் காலத்துக்கு, வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக வந்து கற்கண்டை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்ஸை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கற்கண்டு தேவை. ஒரு நல்ல ஒரு பெரிய சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு பெரிய குண்டா சைஸ், அதாவது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் கற்கண்டை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் அளவுக்கு நம்ம கற்கண்டை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் லைட்டாக தான் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பு சாப்பிடுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 400 கிராம் போல் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் இதை போட்டுருங்க. போட்ட உடனே அது வந்து கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். ஒரு 2 மணி நேரம் வெச்சுருங்க. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, கடையில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி விற்கிற அந்த டிசைன் டிசைனாக இருக்கிற அந்த கற்கண்டு கிடையாது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த சைடில் இருக்கிற ரைட் சைடில் தெரியுது இல்லைங்களா, இந்த கற்கண்டு. அதாவது அப்படியே வந்து அதோடய ஷேப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்ல நீளமாக, குண்டாக இந்த மாதிரி ஒரு சைஸே இல்லாமல் அப்படியே இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து நேச்சுரலான கற்கண்டு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கடையில் விற்கிறது வந்து அதை வந்து மிஷினில் போட்டு சைஸ்லாம் ஒரு சைஸில் பண்ணி விற்கிறாங்க. இப்போ வெளியில் எங்கேயாச்சும் வெயிலில் போயிட்டு வரீங்க, ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக இருக்குது, உடம்பு வலிக்குது, ரொம்ப வெயிலில் தண்ணி வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, உடம்பில் வந்து சுத்தமாக சக்தியே இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, இந்த கற்கண்டோட தண்ணியில் ஒரு எலுமிச்சைப்பழம், இப்போ ஒரு 2 லிட்டர் தண்ணினா அதில் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து நல்லா வந்து எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணி அந்த சாறு புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதை வடிகட்டிட்டு குடிச்சிக்கோங்க. குடித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குங்க. வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம். வெயில் டைமில் இதை குடிக்கலாம். ஈவினிங் டைமில், காலையில் டைமில் குடிக்காதீங்க. வெயில் டைமில் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ரொம்ப வந்து உடம்பு கை கால்லாம் வலிக்குது அப்படின்னும் போது நீங்கள் மத்தியான டைமில் இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கலாம். நைட்டில் பால் குடிப்பீங்க, அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா பாலோட சேர்த்து ஒரு சின்ன துண்டு கற்கண்டு. கற்கண்டு வந்து பாலில் போட்டால் அந்த நல்லா வந்து உடனே கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நமக்கு நிறைய கற்கண்டு வாங்கி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுட்டு இந்த கற்கண்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடரும் ப்ளஸ் வந்து ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள், இல்லைனா இந்த குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா, அது இது ரெண்டுத்தில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குங்குமப்பூ வந்து ஒரே ஒரு சின்னதாக வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். அது குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், அது இல்லைன்னா பரவாயில்ல. கற்கண்டு பவுடரும் மஞ்சத்தூள் 2 சிட்டிகையும் சூடான பாலில் போட்டு கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கடித்து நீங்கள் இந்த பாலை குடிச்சிக்கலாம். தினமும் வந்து நைட்டில் தூங்கும்போது நீங்கள் பால் குடிப்பீங்க அப்படின்னா நார்மல் பாலில் இந்த கற்கண்டு பவுடரும் மஞ்சத்தூள் சேர்த்து குடிக்கிறதுனால இன்னும் அதிகமான நமக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும். பால் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. அதோடய ப்ளஸ் வந்து நம்ம கற்கண்டு சேர்த்து குடிக்கும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்புகள், கை கால்லாம் வலி இருந்ததுன்னா அதுவும் சரியாயிடும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் எனர்ஜியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்காகவும் நம்ம வந்து கற்கண்டை பயன்படுத்தலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து அடுப்பு மேலே வச்சு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடாகும்போது அதில் 1 துண்டு கற்கண்டு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, கொதித்து அப்புறமா இதை வந்து 1 கிளாஸ் ஆன அப்புறமா வடிகட்டிட்டு இதை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். காலையில் வந்து வெறும் வயிற்றில் இதை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியுங்க. 1 வீக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே நல்ல வந்து வெயிட் லாஸ் வந்து கம்மியாகும். அதிகமான தொப்பை போட்டிருந்தாலும், உடல் வந்து கேஸ் ப்ராப்ளம்னால தொப்பையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தாலும், உடம்பு வந்து வீங்கின மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இதை குடிக்கலாம். வெயிட் வந்து லாஸ் ஆகும்.
அடுத்ததாக வந்து ஏலக்காய் ஒன்றும் கொஞ்சமாக கற்கண்டு பவுடர் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கற்கண்டு பவுடர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அதிகமாக நல்லாயிருக்கும், ஏன்னா மிக்சி ஜாரில் வந்து கரெக்டாக இடம் பிடிக்கும். இப்போ நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு கற்கண்டு அதை நல்லா உடச்சிடுங்க. உடச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அதில் ஒரு 4 ஏலக்காயை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுட்டு இதை வந்து தினமும் 1 ஸ்பூன் போல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட தேவையில்லை, கண் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ரெண்டாவது வந்து வாய் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதுனாலையும் இந்த பவுடர் வந்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நாம் கொஞ்சமாக சாப்பிடலாம். இதோட வந்து சோம்பும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது நம்ம சாப்பிட்டு முடித்த அப்புறமா ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, வாய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா கொஞ்சம் சோம்பும் கற்கண்டு பவுடர். இப்போ வந்து நம்ம எப்படி ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணோம் அதே மாதிரி சோம்பு ப்ளஸ் வந்து கற்கண்டு இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் போல் சாப்பிட்ட அப்புறமாவோ இல்லை வாய் எப்போல்லாம் பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சமாகவோ வாயில் சாப்பிட்டுட்டுக்கணுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதனால் பேட் ஸ்மெல் வராது. ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக வந்து கோல்டு பிடிக்கும், அடிக்கடி வந்து கோல்டு பிடிச்சிரும், அப்படி இருமல் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன துண்டு கற்கண்டை வாயில் வந்து வச்சுட்டு அப்படியே நம்ம சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம வந்து இந்த சின்ன துண்டு கற்கண்டை வந்து வாயில் வச்சுட்டு இருந்தோம்னா இருமல் இருந்தாலும் சரியாயிடும். ப்ளஸ் வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே கோல்டு டைமில் அந்த டைமில் வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு கற்கண்டை வந்து வாயில் வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருமலும் குறையும், அதோட கூடவே சளி பிடிச்சிருந்தாலும் ஜுரம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்த ரெமடி நாங்கள் அடிக்கடி செய்கிற ரெமடி, கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக இருமல் இருக்குது, இரும்பிட்டே இருக்கீங்க, தலைவலிக்குது, கோல்டுனாலேயும் சரி வெயில்னாலேயும் சரி எதனால் இருமல் இருந்தாலுமே ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். அதில் 1 துண்டு கற்கண்டு, 2 பிரியாணி இலை, இதோட 1 துண்டு இஞ்சி இதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. எந்த டைமாக இருந்தாலும் இருமல் உடனே சரியாயிடும். காலையில மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி டைமிங்லாம் பார்க்க தேவையில்லை. எப்போ இருமல் வருதோ அப்போ இதை செஞ்சு குடிச்சிட்டிங்கன்னா இருமல் வந்து உடனே நிற்கும். ரொம்ப அதிகமான வறட்டு இருமலோ கோல்டுனால வந்த இருமல் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் டீ போல் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடனே இருமல் நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு பால் அதிகமாக வராத தாய்மார்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். தாய்ப்பால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு வந்து தாய்ப்பால் வந்து சரியாக சுரக்காது, அந்த மாதிரி பால் சுரக்காதவங்க இல்லைன்னா ரொம்ப கம்மியாக தாய்ப்பால் வருது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் பால் தேய்க்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா பூண்டு சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, பழம் இல்லைங்க காய், அந்த காயை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம், பப்பாளி காய் வச்சு சிந்துலான்னு சொல்லி ஒரு ரெசிபி, காய்கறி சேர்த்து பப்பாளி காயை வச்சு இதை சாப்பிட்டா குழந்தைக்கு நல்ல வந்து பால் சுரக்கும், தாய்மார்களுக்கும் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்க்குறது கற்கண்டை வச்சு டிப்ஸு, அதனால் கற்கண்டை வச்சு பார்க்கும்போது 1 துண்டு அளவுக்கு கற்கண்டை வந்து எடுத்து நல்லா இடிச்சுட்டு பால் வந்து குடிப்பாங்க. ரொம்ப அதிகமாக வந்து பால் 1 கிளாஸ் தினமும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் போல் குடித்தா குழந்தைக்கு நல்லா பால் சுரக்கும்னு சொல்லி பாலில் வந்து இந்த கற்கண்டு பவுடரை சேர்த்து கலந்து குடிங்க. ஸ்வீட்னஸ்க்காகவும் சரி இல்லைன்னா குழந்தைக்கு நல்லா பால் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் கற்கண்டு பவுடரை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கலந்து குடிச்சிங்கன்னா பால் வந்து கொஞ்சமாக வந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து வயிறு வலி அடிக்கடி வரும், வெயில் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயிறு வலி வரும்போது வந்து கற்கண்டு வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு வச்சு நல்லா ஊறின அப்புறமா அதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எலுமிச்சைப்பழம் ஜஸ்ட் 4-5 டிராப்ஸ் போடுற மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அது கூட ஜாதிக்காய் கொஞ்சம் உரசி அதோட அந்த பேஸ்ட்டு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை கற்கண்டு எலுமிச்சைப்பழ சாறு ஜாதிக்காயோட அந்த பேஸ்ட்டு கலந்து உடனே குடித்தோம்னா வயிறு வலி சரியாயிடும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.